அந்த துவங்கியவர் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து அவர்
கடுமையான போர்க்களத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. ஒவ்வொருவரும் 1200 வாக்காளர் கொண்ட ஒரு பூத்துகளுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நமக்கு ஒரு பூத்துக்கு 600 அனைத்து அதிமுக இரட்டையடி வாக்கு சேகரித்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உழைத்தால்தான் நமது ஆலந்தூர் தொகுதியில் இருக்கும் 390 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் குறைந்தது நமது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் அமோக வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நமது நாடாளுமன்ற தேர்தலில் 2019 பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இன்றைக்கு மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யவில்லை. அந்த தேர்தலில் எப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதை கூட மேலும் மெருகூட்டுற வகையில் மக்களிடத்தில் வந்து பொய் வாக்குறுதியை தான் சொல்லுவார்கள். உங்களுக்கு கடன் தருகிறேன், உங்களுக்கு நெகை வாங்கி தருகிறேன், டிவி தருகிறேன், மாடு தருகிறேன். ஏன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏரோப்ளைன் கூட தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் ஏமாந்துடக்கூடாது. ஏனென்றால் சன் டிவி, கேடிவி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து டிவியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி விளம்பரங்களை கொடுத்து கொண்டு இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர் இன்றைக்கு சென்னை புறநகர் மாவட்ட மண்டல தேர்தல் பொறுப்பாளர் கழக இலக்கிய செயலாளர் அன்புக்கினி அக்காவை இப்போது ஆலோசனை வழங்குவார்கள். இப்படி போய் நீங்கள் முன்னேறி